ஸோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்தல படம் பார்க்கும்போது அடுத்தல அடுத்தடுத்து தொடர்ந்து வர படங்கள்லாம் நான் இன்னொன்றுங்க சார் வெள்ளிக்கிழம படம் ரிலீஸ் ஆகி வெள்ளிக்கிழம அப்படின்னா நான் தேட்டரில் தான் இருப்பேன் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மூணு படம் ரிலீஸு நாலு படம் ரிலீஸு எத்தனை படம் ரிலீஸோ அத்தனை படமும் நான் வந்து காலையில் தேட்டரில் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் என்கிட்ட தான் ரிசல்ட்டு கேட்பாங்க படம் எப்படி இருக்குது அப்படின்னா நான் தேட்டரில் இருப்பேன்னு அவங்களுக்கு தெரியும் நான் இங்கே வந்த புதுசில் தான் விருகும்பாக்கத்தில் இந்த ஃபேம் நேஷ்னல்னு ஒரு தேட்டர் ஓப்பன் பண்ணாங்க ரூபா டிக்கெட்டு அந்த தேட்டரில் வேறு சென்னையில் வேறு எந்த தேட்டரும் இருக்காது அங்கே பத்து ரூபா டிக்கெட்டில் படம் பார்க்க அவ்வளோ அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்போது ஒரு நாளைக்கு முப்பது ரூபா தான் மூணு படம் நாலு படம்லாம் நாற்பது ரூபா தான் கூட ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு நூறுரூவா இரநூறுவா இருக்கும் அவ்வளோ தான் எடுத்தாச்சுன்னா காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று சாயங்காலம் ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கிறது இன்னொன்று எனக்கு ஒரு படம் பிடிச்சிருச்சுன்னா அது நான் ஒரு பன்னெண்டு தடவை பதினஞ்சு தடவை பார்ப்பேன் பிடிக்கலன்னா எனக்கு பெருசாக அந்த உலக சினிமாக்கள் ஒரு இங்கிலீஷு முகத்தை பார்த்தாலே எனக்கு தூக்கம் வந்துடும் ஸோ நான் பார்க்குறதே வந்து பாரதி ராஜா சார் படம் பாக்யராஜ் சார் படம் இங்கே இருக்கக்கூடிய படம் ஹரி சார் படம் இந்த மாதிரியான படங்கள்லாம் நமக்கு இங்கே தமிழ் படங்கள் தான் பார்க்குறது அது நல்ல படம் எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நான் தேட்டர்லேயே ஒரு பன்னெண்டு தடவை பார்ப்பேன் எங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல எல்லா ஷோ ஷோ பார்க்கும்போது ஒரே இடத்துல கிளாப் வருது ம் எல்லா ஷோ பார்க்கும்போது ஒரே இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க ஒரே இடத்துல எழுந்திரிச்சி வெளியே போகிறாங்க அப்போ எங்கெங்கே கரெக்டாக அந்த இந்த டைரக்டர் எங்கே ஜெயிச்சிருக்காரு ஆ எங்கே மிஸ் பண்ணியிருக்காரு எங்கே இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்குறது ஒரு படத்தை ஒரு நாலு தடவைக்கு மேலே பார்த்தாலே ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம் சார் திரும்ப திரும்ப பார்க்கும்போது நமக்கு அது வந்துடும் ஸோ அப்படியே நம்ம படம் பார்க்குற பழக்கங்களும் இதுவும் சேர்ந்து ஒரு ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறது சேர்ந்து வரும்போது சரி ஓகே அடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் பன்னிரெண்டு முறை பார்த்த படங்கள் என்னென்ன சார் நிறையங்க சார் பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு ரெண்டுமே வந்து பதினேழு பதினெட்டு தடவை பார்த்துருக்கேன் தேட்டரில் சுந்தரபாண்டியன் ஒரு பன்னெண்டு தடவை பார்த்துருக்கேன் அது அது எல்லா படமுமேங்க சார் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஆறு தடவை ஏழு தடவை போய் பத்து ரூபா தானே நமக்கு நேராக போய் உட்கார்றது பார்க்குறது வீட்டுக்கு வர்றது பார்க்குறது அந்த மாதிரி திரும்ப திரும்ப அந்த படம் தேட்டர்லேருந்து எடுக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் அந்த காலகட்டத்தில் உங்களை ஈர்த்த இயக்குநர்கள் அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்லலை சார் நான் அதை மறுபடியும் சொல்கிறேன் பாரதி ராஜா சார் பாக்யராஜ் சார் தான் ஸோ இப்போ நம்ம இந்த லாக்டவுன் வந்துச்சு இல்லைங்களா அப்போ பாக்யராஜ் சாரோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து கடைசி படம் வரைக்கும் தினம் ஒரு படம் போட்டு பார்க்குறேன் இன்றைக்கி அந்த ஏழு நாட்கள் பார்க்குறோம் நாளைக்கு முந்தான முடிச்சு பார்க்குறோம் இது நம்மளை பார்க்குறோம் என்ன பண்ணியிருக்காரு என்ன பண்ணுறாரு கரெக்டாக இன்ட்ரவலில் ஒரு முடிச்சு ஒன்று போடுறாரு அது இது எப்படிப்பா சாத்தியங்கிற மாதிரி ஒரு முடிச்சு இருக்குது படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப கன்வீன்சிங்காக ஆடியன்ஸுக்கு இதாகிற மாதிரி ரொம்ப அழகாக அந்த முடித்தவர் வந்து அவுக்குறாரு ஸோ அதே பாரதி ராஜா சார் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாரு அந்த வில்லேஜ் அந்த ஆட்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் பயங்கரமாக இது பண்ணுறாரு பேசிக்காக நம்மளும் ஒரு வில்லேஜிலேருந்து வந்ததுனால ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு வில்லேஜிலேருந்து வந்ததுனால எனக்கு அவங்களோட படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகும் ஸோ பொதுவாகவே ஒரு படத்தில் நான் ரெண்டு விஷயந்தான் சார் பார்ப்பேன் ஒன்று எமோஷ்னல் இன்னொன்று ஒரு 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 மாத ஆக்ஷன் ஸோ ஆக்ஷன் அப்படின்னா சும்மா வந்தால் அடித்தான்னு இல்லாமல் அந்த சண்டைக்கான ஒரு காரணம் இப்போ நீங்கள் பாஷா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது அப்படியே மெல்ல பின்னிக்கிட்டே வருவாங்க பொறுமையாகவே இப்போ முதல்ல ஆட்டோவை கழிப்பாங்க தம்பி அடிப்பாங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே டேய் அடிடா அப்படின்னா ஆடியன்ஸ் சொல்கிறா இல்லைங்களா அந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ண விட்டு அடிக்கிறதுன்னு அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நல்லா எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நீங்கள் பொதுவாகவேங்க சார் நீங்களுமே எல்லாருமே ஒரு படத்தை திரும்ப பார்க்குறாங்க அப்படின்னா அந்த படத்தில் இருக்க அந்த அந்த எமோஷ்னல் காட்சிகள் தான் பெரும்பாலான காரணங்களாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இவங்க தான் சார் நம்மளோட முன்னேடி பாலா சார் அமீர் சார் செல்வராகவன் சார் வசந்தபாலன் சார் இவங்க எல்லாரோட படங்கள் தான் நம்ம பார்க்குறேன் முதல்ல நீங்கள் எழுதின கதை என்ன சார் மொதல் மொதல் எழுதின ஒரு மூணு நாலு கதைகள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும் இல்லையா அண்மைச்சூட நம்ம காலேஜ் படிக்கும் போதோடு நடந்திருக்கோம் அதை ஒரு கதையாக பண்ணுறது நம்ம யாரையாவது காதலிச்சிருப்போம் அதுதான் உலகத்துலேயே பெரிய விஷயமாக தெரியும் ஸோ அதை பண்ணுறது ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சது இல்லை இது இல்லை கதை வேறு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பட் நான் வந்ததுங்க சார் கேஸ் ரவிக்குமார் சார் மாதிரி ஹரி சார் மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா சார் மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும் அது எல்லா ஜனங்களுக்கும் ஜனங்களுக்கான ஒரு ஒரு படமாக பண்ணணும் அதில் எல்லா விஷயங்களும் இருக்கணும் அந்த மாதிரியான படங்கள் தான் நானுமே ரசித்து பார்க்குறதுமே கூடும் ஸோ அதுதான் முதல்ல எழுதுனது புடியூசரை அவங்க சேவ் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான படங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ நான் முதல்ல அந்த மாதிரியான ஒரு கதைகள்லாம் எழுதுனேன் அந்த கதை இப்போ என்கிட்ட இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னா என்னால் யாரையுமே ரீச் பண்ண முடியல மூணு படம் வேலை பார்த்துருக்கோம் அந்த கதைக்கான ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா இப்போ சும்மா விஷால் சார் ஆரியா சார் கார்த்தி சார் இந்த மாதிரியான ஆட்கள் பண்ண வேண்டியது நம்ம சின்ன சின்ன படங்கள் ஒரு மூணு பண்ணியிருக்கோம் என்னால் யாரையுமே பெருசாக ரீச் பண்ண முடியலை ஸோ அப்புறம் தான் நான் உட்காந்து ஒரு டைம் யோசிக்கிறேன் என்ன இதாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சீசன் இருக்குது தமிழ் சினிமா ஒரு டைம் காமெடி படங்களாக பயங்கரமாக ஓடுது ஒரு பக்கம் ஒரு டைம் ஆக்ஷன் படம் ஓடுது கத்தி ரத்தம் அப்படின்னு ஓடுது ஒரு டைம் பார்த்தா பேய் காமெடி படமாக நிறைய ஓடுது ஆனால் எல்லா டைமும் கண்டென்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய படங்கள் ஓடுது சூப்பர் அப்போ கண்டென்ட்டாக இருக்கிற படங்களுக்கு என்றைக்குமே ஒரு ஒரு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்புறம் நமக்கு எமோஷ்னல் அது நல்லா வரும் அப்படிங்கிறதுனால ஒரு கண்டெண்டாக ஸ்ட்ராங்காக ஒரு எமோஷன் அப்புறம் இது வரைக்கும் யாருமே சொல்லாத இப்போ பார்த்திங்களாங்க சார் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்படாத கதைகள் நிறைய இருந்துச்சு நிறைய கதைகள் இருந்துச்சு அவ பண்ணாங்க இப்போ வந்து சொல்லப்படாத கதைகள்னால் பயங்கரமாக அதுக்காண்டி நிறைய உழைக்கணும் இப்போவும் இருக்குது பட் அது சும்மா எடுத்துட முடியாது அதுக்கான ஒரு தேடல் அதுக்கான ஒரு மெனக்கெடு ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு களம் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு எமோஷ்னல் அதே டைம் அது ஒரு சின்ன பட்ஜெட்டு எல்லாமே கனெக்ட் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகிறக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பண்ணது தான் நம்ம ஐவத்தி எத்தனை காலம் பிடிச்சிது அந்த கதை எழுதுறதுக்கு சார் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணிணோம் ட்ரை பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் அந்த கதையை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் எழுதுறது எவ்வளோ நேரம் ஆச்சு ஒரு சிக்ஸ் மந்த்தில் எழுதிவிட்டோம் சார் ஸோ ட்ரை பண்ணோம் நடக்கலை நடக்கலைன்னதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இந்த மாதிரி அப்போ என்னங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறோம் அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு ஒன்று பண்ணலாம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் இப்படி ஒன்று பண்ணலாம் ஒரு வித்தியாசமாக ஒரு நல்ல ஒரு ஒரு கஷ்டாங்க ஒன்று பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் அந்த கதைகள்லாம் தேடுறேன் அப்புறம் தான் நான் கிளம்பி நேராக மதுரை மார்ச்சி வரிக்க போயிட்டேன் நான் மதுரை வரைக்கும் போய்ட்டா அங்கே ஒத்த கடையில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் உண்டு அவரோட ரூமில் பேக் வச்சுட்டு காலைல கிளம்பி வந்துடுவேன் ஒரு ரெண்டு நாள் சுற்றுறேன் அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது டெட் பாடி வராங்க போகிறாங்க எல்லாத்தையும் பார்க்குறேன் ஒரு ரெண்டு மூணு நாள் பார்க்கும்போது அங்கே ஒருத்தர் அன்னைக்கு ஒரு அவர் அது வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் முப்பத்தி எட்டு போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் சார் மதுரை மாரிச்சு அப்போ ஒரு ஆளை குறைஞ்சது ஒரு எட்டு டு பத்து பாடி குறைஞ்சது வந்துடும் எல்லா டெட்பாடிலையும் ஒருத்தர் கனெக்ட் ஆகுறார் வந்து எடுத்து கொடுக்குறாரு வைக்கிறாரு எடுக்கிறாரு இவர் யார்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர்கிட்ட நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு கதை ஒரு ஃப்ளைட்டில் டெட்பாடி அப்படின்னே அவரை கூட்டு பேசும்போது தான் தெரியுது அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை ஃப்ளைட்டில் அனுப்பிச்சிட்டுருக்காரு ஆயிரத்தி ஐநூறு பாடி குறை ஒரு ஐயாயிரம் டெட் பாடியாக அவர் அவரோட சொந்த செலவில் ஒரு அடக்கம் பண்ணியிருக்காரு அவர் பேர் நேதாஜி ஹரிகிருஷ்ணன் மார்ச்வரிக்கு ஸ்டெயிட்டாக ஆப்போசிட்டில் ஒரு கடை போட்டிருப்பாரு டீ கடை மாதிரி ஒன்று போட்டிருப்பாரு அதில் இறந்தவர்களுக்கான அந்த பத்தி அந்த சூடோ அந்த மாலை அது எல்லாமே இருக்கும் அந்த கடைக்குள்ள ஒரு சிசிடிவி வச்சுருப்பாரு மார்ச் வரைக்கும் ஆப்போசிட்டில் இருக்கும் இப்படி டிவி பார்ப்பாரு ஓ இந்த இடமா உள்ளுக்குள்ளே யார் யார் எங்கே என்ன நடமாடுறாங்களோ அதை டிவியை பார்த்துட்டு ஓகே அப்போ இந்த பாடி வரதுக்கு வெள்ளாக ஆகும் சரி நீங்கள் பேசுங்க அப்படிம்பார் அந்த அளவுக்கு அவருக்கு பக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அவர் கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம் காலையில் ஒத்த கடலேருந்து கிளம்பி வந்துடுவோம் மார்ச்சூருக்குள்ளே கூட்டு போவார் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருப்போம் ஒரு கடையில் உட்காந்துருப்போம் இப்போ அன்றைக்கி ஒரு எட்டு டெட் பாடி வருதுன்னா அன்றைக்கி எட்டு ஸ்டேஷன்லேருந்து இருந்து எட்டு போலீஸ் வந்துருப்பாங்க இப்போ எட்டு போலீஸும் அவர் கடையில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேசும்போது நான் அப்படியே நடுவுலையே உட்காந்துருப்போம் அவங்க பேசுகிறது வைக்கிறது இப்போ அப்போ அப்படிலாம் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது மார்ச்சூரி தாண்டி ஒருத்தன் பைக்கில் சல்லுடு போகிறான் ஒரு போலீஸ் டேய் யாரா அவன் கிருக்கேன் அப்படிங்க விடுகுடு எப்படி இங்கே தான் வருவான் அப்படிங்கிறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி அந்த அயோத்தியில்தான் கூட டைலாக் இருக்கும் சார் இங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கணும் இல்லைனா வந்து பாடி வச்சுட்டு சாயங்காலம் வரைக்கும் நம்மளை உட்கார வச்சுருவாங்க அங்கே இருக்க போலீஸ்லாம் வந்து ஒரு போலீஸ் சொல்றாரு நான் எல்லா தீபாவளிக்கும் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன் பொங்கலுக்குலாம் நான் காசு கொடுப்பேன் ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் மூணு தீபாவளி அங்கே தான் இருக்கேன் வீட்டுக்கு போக முடியல அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப எம்பாமின் அப்புறம் ஏர்போர்ட்டு அது இதுன்ட்டு ஃபுல்லாக எல்லாமே வேற ஒன்றா விரிஞ்சுது ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இப்போ ராமேஸ்வரம் போனோம் ராமேஸ்வரம் போனால் அயோத்திங்கிற பேர் காதில் கேட்டுகிட்டே இருக்குது இதுதான் வந்து இங்கே தான் வந்து அக்னி தீர்த்தம் சீதை வந்து தீ அப்புறம் அங்கே போய் கோயிலுக்குள்ளே போயாச்சு அப்படின்னா ஒரு சிலை இருக்குது பக்கத்தில் இன்னொரு சிலை இருக்குது இதுதான் வந்து அனுமார் இது சீதை ஃபஸ்ட்டு செஞ்சது மண் சிலை இது இது வந்து அனுமார் கொஞ்சம் கொண்டு வர லேட் ஆகிடுச்சி அதனால் அப்போ செஞ்சது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருக்கும்போது அப்போயும் அந்த ஃபேமிலி அயோத்தியிலேருந்து வரக்கூடாது அப்படிங்கிற ஐடியா தோணுச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பில் பண்ணி பில் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுதான் ஸோ மொத்த கண்டென்ட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் நாம் அதை ரெடி பண்ணிட்டோம் இந்த கதையை கேட்ட முதல் தயாரிப்பாளரே ட்ரேட் அண்ட் ஆர்ட்ஸ் ரவிதானா இல்லை வேறு யார்த்து இல்லைங்க சார் இந்த கதையை வச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆமாம் எல்லா பக்கமும் சுற்றினோம் என்னால யாரையுமே வளர்க்கும் போலதான் சார் நல்ல கதைக்கும் புடிசர் பிடிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை சார் நல்ல கதை பண்றது ஒரு திறமை புடிசர் பிடிக்கிறது ஒரு திறமை இது என்னோட அனுபவத்துல கத்துக்கிட்டது நமக்கு போய் பேச தெரியாது ஒரு கரெக்டா போய் ஃபாலோ பண்ண தெரியாது ஒரு ஆளை வந்து இப்போ நீங்க ஜென்ரலா என்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா நான் ரொம்ப நல்லா பேசுவேன் பட் ஒரு உங்களை ஒரு புடியூசரா அப்படின்னு சொல்லி பாக்கும்போது எனக்கு உங்களை அணுகிறதோ இல்ல உங்களை ரீச் பண்றதோ ரொம்ப யாராவது ஒரு ப்ரொடியூசர் வாடா படம் பண்ணலாமான்னு தான் உண்டுங்கிற இதில் தான் கொஞ்சம் அந்த அணுகிறதுலாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஸோ என்னால் ஒரு கரெக்டான ஆளை சந்திக்கவே முடியல ஸோ அப்படிங்கும்போது தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சார் சிக்ஸர் அந்த படத்தோட உள்ள ப்ரொடியூசர் நான் நான் ஒரு விஷயத்துல தெளிவாக இருந்தேன் பண்ணுனா பெரிய ப்ரொடியூசருக்கு தான் பண்ணும் புது புரொடியூசரு வந்திருக்காங்க அந்த மாதிரி பண்ணிட்டு படம் இங்கேயும் டிராப் ஆகிடக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஒரு பெரிய உழைப்பு போட்டோம் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நின்றுச்சுன்னா மாட்டிக்கிடுவோம் கண்டென்ட்டா கையில நல்லா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது தெரிஞ்சது ஸோ பண்ணுனா ஒரு ஓரளவு எஸ்டாப்ளிஷ் ஆனால் ஒரு பொடிசர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றது நான் அவர்கிட்ட போய் கேட்கும் போதே அதை தான் கேட்டேன் நான் சார் என்னை ஏதாவது அவர் நிறைய கம்பெனிக்கு அவர் ஈபிஆர்லாம் இருந்திருக்காரு ஸோ என்னை எங்கேயாவது ஒரு பெரிய பொடிசர்ட்டை என்னை உட்கார வைங்க சார் ஒரு எஸ்டாப்ளிஷான ஒரு ஆள்கிட்ட உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவரு அவர் கதை கேட்டாரு அவர் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ அவர் நிறைய இடத்துல கூப்பிட்டு போனார் போகிற இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பத்து நிமிஷத்தில் கதை சொல்லுங்கள் அப்படிம்பான் இப்போ பத்து நிமிஷத்தில் நான் அந்த கதையை எங்கே சொல்கிறது ஒரு டெட் பாடி வந்திருக்கேன் அப்படின்னா இது டாக்குமெண்ட்ரி அப்படிம்பாங்க அப்போது இது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு அப்போ தான் நாளைக்கு ட்ரேடென்டில் கதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ அப்போ தான் வந்து ட்ரேடெண்டுக்கு போயிருக்கேன் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை ஒரு அஞ்சு மணிக்கு வர சொல்லுவாங்க ஒரு அவங்களுக்கு அஞ்சு மணிக்கு வேறு ஒரு வேலையும் இருக்கும் அப்போது ஒரு அது ஆறாவும் ஆறரே ஆகும் அப்போ நம்மளை கூப்பிடும்போது லாஸ்ட் மணிக்கில் தான் கூப்பிடுவாங்க ஒரு பத்து நிமிஷம் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க ஐயோ அப்படின்னு நம்ம அவசரவசமாக சொல்லுவோம் அது ஒர்க் ஆகாது அதே மாதிரி தான் ட்ரேட்லேயும் நடந்துச்சு அஞ்சு மணிக்கு வர சொல்லிட்டாங்க அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் உட்காந்துருக்கேன் நான் டிசைட் பண்ணிட்டேன் பத்து நிமிஷத்தில் தான் கதை சொல்ல சொல்லுவார் நம்ம அடுத்து யாரையாவது பார்க்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் கரெக்டாக ஏழு மணிக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னாரு மேலே போனேன் மேலே போன அப்படியே பார்த்தாரு நீதான் தான் அப்படின்னா ஆமாம் சார் அப்படின்னு ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் கார்டு சொல்லுவீங்களா அப்படின்னு அப்படின்னு அவங்க சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் வந்துச்சு அவனே சொல்லிடலாம் சார் அப்படின்னா ஆஃபீஸில் வேலை பார்க்க எல்லாத்தையும் வர சொல்லு அப்படின்னாரு ஆஃபீஸ் பாயை தவிர அக்கௌண்டு அங்கே வேலை பார்க்குறவங்க அவங்க ஒரு பதி மேனேஜர் கிணேஜர்னு ஒரு பதிமூணு பேர் இந்த பதிமூணு பேர் என்னன்னா காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு ஏழரை மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலாங்கிற மூடில் இருக்காங்க சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா அதுவே பெரிய சரி ஆமாம் ஏழரைக்கு வீட்டுக்கு போகலாங்கிற ஐடியாவில் இருக்காங்க இப்போ சார் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஒரு காசு சொல்லுவார் நம்ம எல்லோரும் கேட்கணும் உட்காருங்க அப்படின்னோடனே ஆடப்பா எங்கே இருந்துடா நீ அப்படின்னு சரினு சொல்லிட்டு உட்காடுறாங்க அப்போ ஆஃபீஸ் பாய் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஒரு டீ கொடு அப்படின்னாரு எல்லா டீ கொடுத்தாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு யார் வந்தாலும் கதை தட்டக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அருமை ஸோ அதுதான் நமக்கு அப்போது ஒரு டூ ஹவர்ஸு நான் அயோத்தி கதையை வரைக்கும் சார் படம் பார்க்குற மாதிரி சொல்லுவேன் ரொம்ப பர்ஃபெக்டாக டீட்டெயில் ஏன்னா ரொம்ப நாளாக உள்ளேயே இருந்ததுனால அதை பக்காவாக சொல்லுவேன் நான் ஸோ டூ ஹவர்ஸு கதை சொல்ல கதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவர் உங்கள் இன்டர்வியூலே சொல்லியிருப்பார் கூட ஒரு பொண்ணை அழுதுருச்சு கதை சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லி அப்போ அங்கேயே அவர் படம் ரொம்ப பிடிச்சி போச்சு இது கமர்ஷியலாக எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் நம்ம கம்பெனிக்கு ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அருமை அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணார் ஃபீல் பண்ணிட்டு சரி தம்பி ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் போங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு அங்கே இருந்து தான் அது ஸ்டார்ட் ஆச்சு அந்த படத்துக்குள்ளே சசிகுமார் எப்படி வந்தார் சசி சார் ஆல்ரெடி ரவி சாருக்கு வந்து வெற்றி ஒரு படம் பண்ணிடலாம் ஸோ ட்ரேடன் ரவீந்திரன் சாரோட ஃபஸ்ட்டு படமே வந்து அவரை ப்ரொடியூசராக்கினதே சார் தான் சார் தான் சார் ஒரு படம் பண்ணுங்கள் நான் டேட் தரேன் அப்படின்னு சொல்லி இது படம் அவர் தான் மோட்டிவேட் பண்ணாங்க ஸோ வந்து அப்போ அவர் வந்து உனக்கு எந்த ஹீரோடா நல்லாயிருக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு அப்போ நாம் சின்ன பட்ஜெட்டு தான் பிளானிங் இருக்குது நான் ரெண்டு மூணு சின்ன ஹீரோக்களோட பேர் சின்னதாக சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் சரி விட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சார் எப்படி இருப்பாரு அப்படின்னாரு ஆ சார் சூப்பர் சார் கிடச்சா சூப்பர் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டு வாடினாரு அப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணிட்டு நாளை காலைல சசிசார் கதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் மறுநாள் காலையில் ஆஃபீஸ் வந்தோம் சார் இருந்தாங்க சசி சார் ஆல்ரெடி நாங்கள் வெயிட் பண்ணோம் சார் வந்தாங்க சசி சாருக்கு அதே மாதிரி ஒரு டூ ஹவர்ஸ் கதை சொன்னேன் கதை சொன்ன உடனே ஒரு ரெண்டு மூணு டவுட்டு கேட்டார் அப்போ அதுக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன் ஓகே புடியசர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னே இம்மிடியட்டாக புடியூசர் உள்ளே போனார் உள்ளே போனோடனே ஒரு பத்து நிமிஷம் பேசினாங்க வெளியே வந்தோடனே இன்னைக்கு உடையே பண்ணுறேன்னு சொல்லிட்டாரா அதிர்ஷ்டம் கரண்டா நீ அப்படின்னு நன்றிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆரம்பிச்சு இந்த கதையினுடைய களத்தை ஐபத்தியில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு எங்கே அவங்களுக்கு தோந்துச்சு ஆரம்பத்தை அதுதாங்க சார் நம்ம ராமேஸ்வரம் இப்போ எல் இந்த கதை நடக்கிற எல்லா இடங்களுக்குமே நான் வந்து நேரில் போயிட்டு வந்துட்டேன் சார் ராமநாதபுரம் ஜிஹெச்சில் கதை நடக்குதுன்னா ராமநாதபுரம் ஜிஹெச்சில் ரெண்டு டாக்டர்கிட்ட பேசினேன் சார் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒரு தீபாவளி அன்னைக்கு வந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து என்ன சார் நீங்கள் பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் கேட்டு இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் இப்போ அவங்க தான் சொன்னாங்க இங்கே வந்து நியூரோ சர்ஜன் எப்பவுமே ராமநாதபுரம் ஜிஹேச்சில் கிடையாது ஸோ இந்த மாதிரி தலையில அடிபட்டுருச்சுன்னா நாங்கள் மதுரைக்கு தான் அனுப்பிச்சி விடுவோம் அப்படின்னு உடனேதான் நாங்கள் அப்படி வச்சோம் அதே மாதிரி அயோத்தி அப்படின்னு போகும்போது அங்கே ராமேஸ்வரம்னு போனாலே ராமேஸ்வரம் கோயிலுக்கு பேக் சைடில் ஒரு ஸ்ட்ரீட் உண்டு சார் கிட்டத்தட்ட நார்த் இந்தியா மாதிரியே இருக்கும் அங்கே பூக்கடைக்காரங்க ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருமே ஹிந்தி பேசுவாங்க ஏன்னா அவ்வளவு ஹிந்திக்காரங்க ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் அங்கே அந்த அந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடி அவங்களுக்கு அந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அதில் ஒருத்தர் சொன்னார் ஐம் கம் ஃப்ரம் அயோத்தியா அப்படின்னாரு ஸோ கோயிலுக்குள்ள அந்த கோயிலோடய வரலாறு என்ன அப்புறம் ராமர் அங்கே அயோத்தியை அப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும்போது தான் ஒரு நாள் டக்குனு இது அயோத்தின்னு வைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுச்சு ஸோ அதுதான் அயோத்தியன் ஃபிக்ஸ் ஆச்சு அந்த அப்பா கதாபாத்திரத்துக்கு யஷ்பால் சர்மாவை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க படம் வந்து ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக ஒரு படத்தில் வந்து படத்தோட ஹீரோ சசிகுமார் சார் அப்போது யூஸ்வலாக ஒரு படத்தில் என்ன இருக்குன்னா அந்த நாயகனை சுற்றி தான் எமோஷனல் இருக்கும் இந்த படத்தை உருவாக்கும் போது உங்களுக்கு சவாலாக இருந்த விஷயங்கள் என்ன சார் ரெண்டு விஷயங்கள் சார் ஒன்று என்னென்னா படத்தில் ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஹிந்தி ஃபுல்லாக அதுவே பெரிய தான் இருக்குது நல்ல வெற்றி படத்தை கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த திரையுலகத்தில் வந்து திரும்பவும் பயணிக்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாங்க சார் கண்டிப்பாக பாக்யராஜ் சார் ஒரு நாள் பேசவும் சொன்னார் எல்லா படத்தையுமே மொத படம் மாதிரி நினச்சி பண்ணேன் எல்லா படமும் மொத படம் தான் ஒன்றும் இல்லைங்க சரி இப்போ நம்ம அயோத்தி பண்ணியிருக்கோம் அயோத்தி வந்து ஹிட் ஆயிடுச்சு எல்லோரும் பாராட்டிட்டாங்க அதுக்காகவே அடுத்த படத்தையும் பாராட்டுவாங்கன்னு இல்லை பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம்